வணக்கம், நான் ஜஸ்டிஸ். இண்டோ பிரெஞ்ச் கம்பெனியுடைய ஆத்தரைஸ்டு டீலர் கோயம்புத்தூர். அப்போது இன்றைக்கி நம்ம வீடியோ மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டெக்ஸ் மேட்ரஸ் நம்ம ஒரு 60 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வந்து மேனுஃபேக்சரர்னு சொல்லி இந்த ஒரு 3 வருஷம், 2020 வரைக்கும் இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. அப்போ எல்லாருமே மேனுஃபேக்சரருங்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் பார்க்காதவங்க கூட மேனுஃபேக்சரருங்கிறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, மேனுஃபேக்சரிங்னா ரப்பர் ஷீட்டை வாங்கி தாய்லாந்துலேயோ பெல்ஜியம்லேயோ கனடாலேயோ ஸ்ரீலங்காலேயோ கேரளாலேயோ வாங்கி அது கவர் போட்டால் நாங்கள் தான் மேனுஃபேக்சரர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. மேனுஃபேக்சரர்னால் அவங்களால குவாலிட்டியை அவங்க இஷ்டத்துக்கு மாற்ற முடியும். அதாவது நம்ம பிராண்டு கிடக்கூடாது, நம்ம கம்பெனி பேர் கிடக்கூடாதுன்னா நம்ம நல்ல குவாலிட்டி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நல்ல குவாலிட்டி கொடுத்தா தான் திரும்ப திரும்ப கஸ்டமர்ஸ் வருவாங்க. பட் இந்த ஃபேப்ரிகேட்டர்ஸ் அப்படி கிடையாது. ஃபேப்ரிகேட்டர்ஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறவங்க, கூகுளில் பார்க்குறவங்க எல்லாருமே எப்படியாவது மற்ற பிராண்டை நெகட்டிவாக சொல்லி நம்மளது பெருசாக்கி, ப்ளஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது கேரண்டி. இப்போ எல்லாருமே நாங்கள் மேனுஃபேக்சரர்னால் அவங்க சொல்கிறவங்க யாருக்கிட்டையும் மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் கிடையாது. ஒன்று அடுத்தது, அவங்க எல்லாருமே ஃபேப்ரிகேட்டர். ஷீட்டை வாங்கி கவர் போடுறவங்க எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் அந்த பிராண்ட் நேமை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பண்ண முடியும். அப்போது இந்த வாரண்டிங்கிற விஷயம் தான் இப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க போகிறது. என்னென்னா, நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம். 10 வருஷத்தில் குழி விழுந்தாலும், திக்னஸ் சேஞ்ச் ஆனாலும், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இருக்குது, புது ப்ராடக்டை மாற்றி தரோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். மற்றவங்க வாரண்டி வாரண்டின்னு 10 வருஷம் தான் இண்டோ பிரெஞ்சு தராங்க, நாங்கள் 15 வருஷம் தரோம், 25 வருஷம் தரோம்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. இனிமேல் இந்த வீடியோ பார்த்தவங்க முடிஞ்சவரை ஷேர் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையில் நம்ம ஏமாறுறோம். லேட்டெக்ஸ் நீங்கள் வாரண்டி வாங்கும் பொழுது 3 வருஷத்தில் டிஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு 10-15,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வாரண்டி கார்டை படித்து பார்க்கணும். 1 வருஷம்தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு கேரண்டின்னு இருக்கும். மற்ற 9 வருஷமோ, 14 வருஷமோ, 24 வருஷமோ சர்வீஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சர்வீஸ்ன்னு வரும்பொழுது 5 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கேற்ற காஸ்ட்டு. 10 வருஷம் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 20-25,000 வரைக்கும் நீங்கள் அந்த மெட்டீரியலை சர்வீஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணணும். அது பார்த்துட்டு பெட்டே வேண்டாம், இது தெரிஞ்சிருந்தால் நம்ம இண்டோ பிரெஞ்ச் வாங்கியிருக்கலான்னு நாளைக்கு சிந்திக்கிறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஐடியா சொல்கிறேன். எப்படியும் லோக்கலில் ஃபேப்ரிகேட்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்து தான் மோஸ்ட்லி அவங்க வந்து ப்ரைஸே செட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ரொடெக்டர் இல்லை, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் காம்பினேஷன் கிடையாது, 3 டைம் வாஷிங் அப்படி கிடையாது, எங்கேருந்து வருதுன்னே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் ஏலம் போட்டு யார் விலை கம்மியாக விலை ஜாஸ்தியாக கேட்குறாங்களோ அவங்க அவங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ அங்கே இருக்கிற சப்ளையரோ ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸு. அப்போ நம்ம இண்டோ ஃப்ரெஞ்சு மேட்ரஸ் பாண்டிச்சேரியில் விழுப்புரத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி அந்த மாதிரி கிடையாது. 60 வருஷமாக டன்லப் லேட்டெக்ஸ் தலாலே கிடையாது, தாய்லாந்து சிந்தட்டிக் அந்த மாதிரி கிடையாது, பெல்ஜியம் கிடையாது, கேரளாவிலையும் கிடையாது. டன்லப் ப்ராசஸ் கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு மேலே இந்த ப்ராசஸ் இருக்குது, நாங்களே 60 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ இண்டோ ஃப்ரெஞ்ச் பிராண்ட்லேருந்து அவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டி சூப்பராக இருக்கும், கேரண்டி கொடுக்குறோம் அந்த ஒரு வாரத்துக்காகவே. நீங்கள் பாருங்கள், அடுத்து அந்த 10,000 வித்தியாசம் வருதுங்களே, மற்ற பிராண்டுக்கும் நமக்கு ஒரு 10,000-15,000 வித்தியாசம் வருதுன்னா சந்தோஷமாக நம்மளது எடுக்கலாம். ஏன் சொல்கிறோன்னா, ப்ரொடெக்டர் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்குறோம் உள்ளே. அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது கிடையாது. நாளைக்கு தண்ணி விழுந்துருச்சு, டீ காஃபி செஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையவே கிடையாது. நம்ம பெட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பேண்ட் போட்டால் போதும். மற்ற ப்ராடக்ட் அப்படி கிடையாது, தண்ணி பட்டால் அவ்வளோதான், வாரண்டி செல்லாது, எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது, நீங்கள் இந்த காஸ்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா 18% டேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். பில்லோவும் லேட்டெக்ஸ் பில்லோ தான் தரோம், பில்லோவுக்கும் கேரண்டி தான் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் தரேன், பாருங்கள். கோயம்புத்தூர், திருச்சி, உடுமலைப்பேட்டையில நமக்கு ஷாப் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.